வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லாட் தமிழ் செய்ய என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுக்கோழியை தான் அறுத்து நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். நாட்டுக்கோழியை அறுத்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ கோழியை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோழிக்குள்ளே எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்கள். பெரிய முட்டை, குட்டி குட்டி முட்டையெல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் வளர்க்குற கோழினால் எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்கள். இதை குழம்புல போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோழியை கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்தாச்சு. மண்சட்டியில் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு, இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிட்டு தக்காளி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கறியெல்லாம் போட்டுக்கலாம். கறி போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணியும் ஊற்றலை, ஆனால் கோழி இருக்க தண்ணியும் விட்டுருக்கு. இப்போ அது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கோழியோட முட்டையெல்லாம் எடுத்து வச்சோம்னா இப்போ அதை போட்டுக்கலாம். தண்ணியில் மூழ்கிற மாதிரி நல்லா கிளறி விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள் வேற போட்டிருக்கோம். இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், தேங்காவோட சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் குழம்பு. இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறியெலாம் வெந்து நாட்டுக்கோழி குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்க்கவே எச்சு ஊறுது. குழம்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சால்தமிழ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.